இந்த வீடியோவில் ஷங்கர் அண்ட் அட்லி இந்த ரெண்டு டைரக்டர்ஸை கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். 2010 ஷங்கர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன எந்திரன்லையும், 2012 ரிலீஸ் ஆன நண்பன்லையும் ஷங்கருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர் தான் அட்லி. பட் இப்போது அவரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு தான் அட்லியோட க்ரோத் இருக்குது. ஷங்கரும் ரஜினியும் எப்போலாம் சேர்ந்து பணம் பண்ணுறாங்களோ அந்த படங்களெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்தடுத்த மைல்ஸ்டோனை செட் பண்ணோம். அதே போல தான் அட்லியும் விஜயும் சேர்ந்து பணம் பண்ணும் போது நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஷங்கர் இதுவரை ரஜினியோட 3 படங்கள் பண்ணியிருக்கிறாரு, சிவாஜி, எந்திரன், 2.0. அதே போல் அட்லியும் விஜயோட சேர்ந்து 3 படங்கள் தான் பண்ணியிருக்கிறாரு, தெரி, மெர்சல், பிகில். அதில் ஷங்கரோ ரஜினியும் சேர்ந்து பண்ண முதல் படம் சிவாஜி. இவங்க ரெண்டு பேருக்குமே முதல் 150 crore மூவி இது தான். அதே போல் அட்லியும் விஜயும் சேர்ந்து பண்ண முதல் படம் தெரி. இவங்க ரெண்டு பேருக்கும் முதல் 150 crore வசூல் பண்ண மூவி இது தான். செகண்ட் டைம் ரஜினியும் ஷங்கரும் சேர்ந்து பண்ண எந்திரன் தான் முதல் 250 crore வசூல் பண்ண மூவி இந்த காம்போவுக்கு. அதே போல் அட்லியும் விஜயும் சேர்ந்து பண்ண ரெண்டாவது மூவி மெர்சல் தான் இந்த காம்போவோட முதல் 250 crore வசூல் பண்ண மூவி. 3வது முறையாக இந்த காம்போக்களோட வந்த 2.0 அண்ட் பிகில் தான் முதல் 300 crore வசூலை அந்த காம்போக்களுக்கு கொடுத்தது. 2018 ஷங்கர் 2.0 முடிச்சுட்டு டாலிவுட் சினி இண்டஸ்ட்ரியில் இப்போ பிக் ஸ்டாராக இருக்க ராம் சரணோட படம் பண்ண போயிட்டாரு. அதுபோல் அட்லியும் 2019 பிகில் முடிச்சுட்டு பாலிவுட் சினி இண்டஸ்ட்ரியில் பிக் ஸ்டாராக இருக்க ஷாருக் கானோட படம் பண்ண போயிட்டாரு. அது ஷங்கரோட RC15 அண்ட் அட்லியோடைய ஜவான். வேறு மொழியில் படம் பண்ண போனாலும் தமிழ் நடிகர்களை இவங்க ரெண்டு பேரோட படங்களையுமே கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஜவானில் விஜய் சேதுபதி, RC15 எஸ் ஜே சூர்யா நடிக்கிறாங்க. ப்ளஸ் RC15 அண்ட் ஜவான் இந்த ரெண்டு படங்களுக்குமான ஷூட்டிங்கிறது 2021 தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜவானில் நடிச்சிக்கிட்டு இருக்க ஷாருக் கானும் RC15 நடிச்சிக்கிட்டு இருக்க ராம் சரணும் ப்ரீவியஸாக 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்தவங்க தான். அந்த படங்கள் ஷாருக் கானோட பத்தான், ராம் சரணோட RRR. ப்ளஸ் ஷங்கர் படங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானால பிக் மார்க்கெட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆந்திரா தெலுங்கானால தமிழ் மூவிஸ்க்கான top 10 வசூல் படங்களில் ஃபஸ்ட்டு 3 படங்களுமே ஷங்கர் டைரக்ஷனில் வந்த படங்கள் தான். அது 2.0, எந்திரன், ஐ. இப்போ டாலிவுட்லேயே பிக் ஹீரோவா ராஜமௌலியோட ஒர்க் பண்ண ராம் சரணோட சேர்ந்து பண்ணுறப்ப கண்டிப்பாக RC15 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு மூவி தாங்க. அதே போல் பத்தானோட சக்ஸஸால் நார்த் இந்தியாவில் பெரும் எதிர்பார்ப்பு இப்போ ஜவான் படத்து மேலே இருக்குது. ப்ளஸ் இது ஒரு பேன் இந்தியா மூவி, சவுத் இந்தியாலையும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது பத்தான் படத்தை விடவே. ஸோ ஜவானும் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஒர்த்தான ஒரு மூவி தான். RC15 பாலிவுட் ஆக்ட்ரஸ் கேரா அத்வானி அண்ட் அஞ்சலிலா ஹீரோயின்ஸை நடிக்கிறாங்க. ஜவானில் நயன்தாரா அண்ட் பிரியமணி ஹீரோயின்ஸை நடிக்கிறாங்க. ரெண்டு படங்களுமே 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஒர்த்தான மூவிஸ் தான். அதில் ஜவான் பார்த்தோம்னா June 2 ரிலீஸ் ஆகுது. இதைப்படி பார்த்தா தமிழ் இயக்குநர்களில் அட்லி ஃபஸ்ட்டு 1000 crore கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. பட் ஜவான் ஜாயின் பண்ணலைன்னா RC15 இந்த இயரோட எண்டில் ரிலீஸ் ஆகும். RC15 ஷங்கர் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே இருக்குது. இந்த படங்களுக்கு அடுத்து அட்லி விஜயோட சேர்ந்து படம் பண்ணுவார்னு நியூஸ் வந்திருக்கு. ஷங்கர் பேர்லலாம் இந்தியன் 2 ஷூட்டிங்கையும் பண்ணுறதால RC15 அடுத்து இவருக்கு இந்தியன் 2 தான் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இந்தியன் 2 அடுத்து பாலிவுட்டில் ஷங்கர் என்ட்ரி கொடுத்து ரன்வீர் சிங்கோட சேர்ந்து படம் பண்ண போகிறாரு. தமிழ் சினிமா இயக்குநர்களில் யார் முதல் 1000 crore வசூலை ரீச் பண்ண போகிறது, அது ஷங்கரா இருக்குமா இல்லை அட்லியா இருக்குமா இல்லை இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு எந்த டேரக்டராகவோ அதை ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கா, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.